வாக்கு கேட்காமையே 30,000 ஓட்டில் நம்மளால் ஜெயிக்க முடியுதுன்னா காரணம் அன்றைக்கு ராஜீவ்காந்தியின் மீது தமிழக மக்கள் வைத்திருந்த அசைக்க முடியாத நம்பிக்கை. ஆனால் அதன் பிறகு 20 ஆண்டுகள் கழித்து பார்த்தீங்கன்னா சில குழுக்கள் தமிழகத்தில் தோன்றி அந்த கொலையை நியாயப்படுத்தி பேசுகிறார்கள். அந்த கொலை செஞ்சதில் தப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்த கொலை செஞ்சதை வரவேற்கிறாங்க. சவர்கர் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து விட்டு வெளியிலேயே வந்தவர். அந்தமான் சிறையிலே அவரை வைத்திருந்தார்கள். அவர் ஆங்கிலேயர்களிடம் இன்னுமே நான் வந்து சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்துக்க மாட்டேன், அரசியல் இயக்கங்களை பங்கெடுத்துக்க மாட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து விட்டு வெளியிலே வந்தவர். மகாத்மா காந்தியினுடைய கொலையை பின்னாடி இருந்து செய்தவர். கொலையாளிகளுக்கு ஆதரவாக பின்னணியில் இருந்து செய்தவர். இதெல்லாம் வரலாறு, வரலாற்றில் இவைகள்லாம் இருக்குது. இன்றைக்கி அவருக்கு வந்து மிகப்பெரிய பாரத ரத்னா கொடுப்பது என்று அந்த கட்சி முடிவு செய்திருக்கிறது என்று சொன்னால் இதை விட வரலாற்றை திருப்பி எழுதுவதில் என்ன இருக்குது? நீங்கள் அந்த காலத்தில் சொன்னாங்க, கலியுகம் வந்தால் கொலைகாரனுக்கு மரியாதை வரும் என்று சொன்னார்கள். அது எப்போ சொன்னாங்க? 5000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுறது அது. இது கலியுகம், அதனால தான் கொலைகாரர்களுக்கு பூரா இப்போ மரியாதை இருக்குது. ராஜீவ் காந்தியை கொண்டவனுக்கும் மரியாதை இருக்குது, மகாத்மா காந்தியை கொண்டவனுக்கும் மரியாதை இருக்குது. ஒவ்வொரு தேர்தல் வருகிற பொழுதும் பாகிஸ்தான் மேலே குண்டை போட்டோம், எல்லையை தாண்டி நம்முடைய விமானங்கள் பறந்தன, அவர்களுடைய பயங்கரவாத முகாம்களை அழித்தோம். காங்கிரஸ் ஆட்சியில் பயங்கரவாத முகாம்கள் அழிக்கப்படவில்லையா? ஏராளமான முகாம்கள் அழிக்கப்பட்டன. ஆனால் இந்திய இராணுவத்தினுடைய தியாகத்தை நாம் நமக்கு சாதகமாக ஆக்கி கொள்ள விரும்பவில்லை. அது வேறு, அரசியல் வேறு என்று பேரறிஞர் மன்மோகன் சிங் நம்பினார். காங்கிரஸ் கட்சி சிறையிலேயே பிறந்த ஒரு அரசியல் கட்சி. ஒரு காலத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய செயற்குழுவே அலிகார் சிறையிலே தான் நடைபெற்றது. இந்திய சமூகம் 5000 ஆண்டுகளாகவே சமத்துவமற்ற ஒரு சமூகம். இந்திய சமுதாயத்தில் சமத்துவம் என்பதே கிடையாது. இந்த நாட்டில் ஒன்றை நம்ப வைத்தார்கள், இந்த ஜாதிக்கு தான் படிப்பு வரும், இந்த ஜாதிக்கு படிப்பு வராது. அதை வந்து இவர்கள் மட்டும் சொல்ல, அந்த ஜாதிக்காரனையும் நம்ப வைத்தார்கள். நீங்கள் போய் கேட்டால் கிராமத்தில் சொல்லுவாங்க, நம்ம இந்த நம்ம பிள்ளைலாம் படிக்காதுங்க அப்படிம்பாங்க. காரணம் என்னவென்று சொன்னால், படிப்பை கூட ஒரு குறிப்பிட்ட ஜாதி தான் படிக்க வேண்டும் என்று சொன்ன சமூகம் இந்த சமூகம். உலகில் எங்கேயாவது மனிதர்களை ஒதுக்கி வைத்ததை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? தீண்டாமை என்று சொல்லி ஒதுக்கி வைத்தது இந்த சமூகம் தான். அந்த தீண்டத்தகாதவர்கள் பகலிலே வரக்கூடாது, இரவிலே தான் உலா வர வேண்டும் என்று சொன்னது இந்த சமூகம் தான். இதையெல்லாம் நீதி என்று சொன்னார்கள், மனு நீதி என்று சொன்னார்கள். இதற்கெல்லாம் நீதி என்கின்ற பெயரை வைத்து பாதிக்கப்பட்டவனையும் நம்ப வைத்தார்கள். எவ்வளவு அறிஞர்கள் பாருங்கள். சிதம்பரம் அவர்கள் எப்படி கைது செய்யப்பட்டிருக்கிறார், அதற்கான காரணங்கள் என்ன என்பதையும் அவர்கள் விளக்கி சொன்னார்கள். நண்பர்களே, இங்கே அமர்ந்திருக்கிற உங்களுக்கு நான் ஒன்றை சொல்லுவேன், உங்களுக்கும் அது தெரியும். தலைவர் சிதம்பரம் அவர்கள் தன்னுடைய பொது வாழ்க்கையில், தான் அமைச்சராக இருந்த பொழுது, நான் அறிந்த வகையில் ஒரு சிறு துரும்ப அளவிற்கு கூட முறைகேடாக நடந்து கொள்ளாத ஒரு மனிதன் உண்டென்றால் அது தலைவர் சிதம்பரம் அவர்கள் தான். என்னால் உறுதியாக சொல்ல முடியும். எனக்கு அவரோடு ஏறக்குறைய 50 ஆண்டுகால பழக்கம் உண்டு. கடுமையானவர், ஆனால் மிகவும் நேர்மையானவர். நீங்கள் அவருடைய அலுவலகத்தில் யாரும் விதிமீறி சென்று விட முடியாது, விதிகளை மீறி ஒரு செயலை செய்து கொண்டு வர முடியாது, எந்த விதமான சலுகைக்கும் அவர் உடன்பட மாட்டார், எந்த குற்றத்திற்கும் அவர் துணை போக மாட்டார். நான் இந்த இடத்துல பகிரங்கமாக சொல்கிறேன், அன்னை சோனியா காந்தி அவர்களே கூட சில விஷயங்களை அவரிடம் சொன்ன பொழுது தலைவர் சிதம்பரம் அவர்கள் அந்த கோப்பை எடுத்துக்கொண்டு நேரடியாக அவரிடம் சென்று, இவருக்கு இந்த காரியத்தை செய்தால் இந்தந்த பிரச்சனைகளை நாம் மீற வேண்டியது இருக்கும், அம்மா என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டு ஒன்றை
trespass பண்ணி அத்துமீறி தான் செய்ய வேண்டும் என்ற சூழ்நிலை வருகிற பொழுது நம்முடைய தலைவி சோனியா காந்தி அவர்களும் அதற்கு ஒத்துக்கொள்வது கிடையாது. அந்த அளவிற்கு ஒரு விஷயத்தை நாசுக்காக செய்யக்கூடியவர் தலைவர் சிதம்பரம் அவர்கள். யார் சொன்னாலும் சரிதான், யாருக்காகவும் அவர் எந்த ஒரு தவறையும் செய்ய மாட்டார். இதெல்லாம் அவருடைய நண்பர்களுக்கு மட்டுமல்ல, அவரை விரும்பாதவர்களுக்கு, அவரை வெறுக்கிறவர்களுக்கு கூட இந்த உண்மை தெரியும். ஆனால் தெரிந்தேதான் இன்றைக்கு பாரதிய ஜனதா அரசாங்கம் அந்த தப்பை செய்திருக்கிறது. ஏன் செஞ்சிருக்காங்கன்னா, திரு ஜவஹர்லா அவர்கள் சொன்னதை போல பாரதிய ஜனதாவினுடைய முகத்தை கிழிக்கக்கூடியவராக திரு சிதம்பரம் அவர்கள் இருக்கிற காரணத்தினால் அவர் மீது கை வைக்க வேண்டும், அவர் மீது கை வைத்தால் காங்கிரஸ் அச்சப்படும் என்று அவர்கள் கருதுகிறார்கள். மற்றவர்களுக்கும் தலைவர் சிதம்பரத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? தலைவர் சிதம்பரம் அவர்கள் மக்கள் மொழியிலே பேசுவார், எளிமையாக பேசுவார். எவ்வளவு சிக்கலான கருத்தாக இருந்தாலும் அந்த கருத்தை எளிய முறையில் புரிய வைப்பார். எனவே பாரதிய ஜனதாவினுடைய பண மதிப்பிழப்பு நீக்கம் என்கிற அந்த 1000 ரூபாய் 500 ரூபாய் செல்லாது என்கிற விஷயத்தை இந்திய மக்களுக்கு அவர் சொன்ன விதம் இந்தியா முழுவதும் பரவியது. அதனால் பாரதிய ஜனதா அச்சப்பட்டது. அதே நேரத்தில் இன்னொரு புறம் அவர் பொருளாதார ரீதியாக பேசுவது என்பது அமெரிக்க ஐரோப்பிய அறிஞர்களை கூட கவரும். எனவே உலக நாடுகளுக்கும் அந்த செய்தி சென்றது, மோடி செய்வது தவறு என்று. ஜிஎஸ்டியில் மோடி செஞ்ச தப்ப தலைவர் சிதம்பரம் அவர்கள் போன்று தெளிவாக விளக்கியவர்கள் யாரும் கிடையாது. அதனால் அவர்களுக்கு என்ன இழப்பு ஏற்பட்டது என்று சொன்னால், வட இந்தியாவில் பிஜேபியை ட்ரேடர்ஸ் பார்ட்டி என்று தான் சொல்வார்கள், வியாபாரிகளுடைய கட்சி. முதன்முறையாக வட இந்தியாவில் வியாபாரிகள் மோடிக்கு எதிராக போறார்கள். காரணம் என்னவென்றால், இது ஒரு குழப்பமான ஜிஎஸ்டியாக இருந்த காரணத்தினால். இந்த ராஜேந்திர பாலாஜியை போன்ற அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், ஜிஎஸ்டியை கொண்டாந்தது நீங்க தானேன்னு. ஆமாம், நாம தான் ஜிஎஸ்டியை கொண்டாந்தோம். ஆனால் அப்போ பாரதிய ஜனதா வாக்களிக்கவில்லை, அதனால் அதை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற முடியவில்லை. அதன் பிறகு பிஜேபி கொண்டு வந்த பொழுது நாம் வாக்களித்தோம், சில கட்டுப்பாடுகளோடு சொல்லி வாக்களித்தோம். ஆனால் அவற்றை அவர்கள் முறையாக செய்யவில்லை. நம்முடைய ஜிஎஸ்டி என்ன? ஒரே வரி விகிதம். எந்த காரணத்தை கொண்டும் 18% மேலாக வரி விதிப்பு இருக்கக்கூடாது என்பது. ஆனால் அவர்கள் 28 போட்டார்கள், சில இடங்களிலே 48 போட்டார்கள். அதெல்லாம் மக்களால் கட்ட முடியாது. இன்றைக்கு எதனால் பல்வேறு விமானங்கள், இன்றைக்கு விமான கம்பெனிகள் எதனால் இன்றைக்கு வீணாகி போயிருக்கிறது, எதனால் அவர்கள் நஷ்டத்தை சம்பாதித்திருக்கிறார்கள்? ஜிஎஸ்டி வரியை கட்ட முடியல. பார்லே பிஸ்கட் தொழிற்சாலை ஒரே நாளில் 10,000 பேரை வீட்டுக்கு அனுப்பிச்சு. என்ன காரணம்? அதிகப்படியான ஜிஎஸ்டி வரியை அவங்களால் கட்ட முடியல. இன்றைக்கு மோட்டார் வாகன உற்பத்தி பாதிக்கும் குறைவாக போய்விட்டது. 400,000 தொழிலாளர்கள் வேலை இழந்திருக்கிறார்கள். காரணம் என்ன? அந்த ஜிஎஸ்டியை கொடுத்து பொதுமக்களால் அந்த கார்களை வாங்க முடியவில்லை. ஆனால் நிர்மலா சீதாராமன் சொல்லுகிறார், உபேரும் ஓலாவும் வந்ததுனால தான் கார் விற்பனை குறைஞ்சிட்டதுங்கிறார். உலகம் முழுவதும் உபேர் ஓலா இருக்கிறது, அதற்கு கார் விற்பனைக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது? ஒரு நிதியமைச்சர் சொல்ற கருத்து அது அல்ல. அந்த வரி விதிப்பு என்பது அவ்வளவு கொடுமையாக போனது. பணமதிப்பிழப்பு நீக்கம், ஜிஎஸ்டி ரெண்டுமே வந்த பொழுது தலைவர் சிதம்பரம் அவர்கள் சொன்னார்கள், இதன் காரணமாக இந்தியாவினுடைய வளர்ச்சி, இந்தியாவினுடைய உள்நாட்டு உற்பத்தி குறைந்தபட்சம் 1.5% குறையும்னு சொன்னார். அதையே மன்மோகன் சிங் அவர்களும் சொன்னார்கள். ஆனால் அது குறைந்தது 2.5%. இந்த அளவிற்கு மோசமாக இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை கொண்டு சென்றவர்கள் மோடியும் அமித்ஷாவும் தான், பாரதிய ஜனதாவும் ஆர்எஸ்எஸும் தான். இதை மூடி மறைப்பதற்காகத்தான் ஒவ்வொரு தேர்தல் வருகிற பொழுதும் பாகிஸ்தான் மேலே குண்டை போட்டோம்,
எல்லையை தாண்டி நம்முடைய விமானங்கள் பறந்தன, அவர்களுடைய பயங்கரவாத முகாம்களை அழித்தோம். காங்கிரஸ் ஆட்சியில் பயங்கரவாத முகாம்கள் அழிக்கப்படவில்லையா? ஏராளமான முகாம்கள் அழிக்கப்பட்டன. ஆனால் இந்திய இராணுவத்தினுடைய தியாகத்தை நாம் நமக்கு சாதகமாக ஆக்கி கொள்ள விரும்பவில்லை. அது வேறு, அரசியல் வேறு என்று பேரறிஞர் மன்மோகன் சிங் நம்பினார். ஆனால் மோடி என்ன செய்கிறார் என்று சொன்னால், எல்லாவற்றையும் அரசியலாக்க விரும்புகிறார், எல்லாவற்றையும் வாக்காக மாற்ற விரும்புகிறார். அந்த கயமைத்தனத்தை காங்கிரஸ் செய்தது கிடையாது, மன்மோகன் சிங் செய்தது கிடையாது, சிதம்பரம் செய்தது கிடையாது. அதுதான் நமக்கும் அவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். இந்திராணி முகர்ஜியை பற்றி ஜவஹர்லால் அவர்கள் சொன்னார்கள். அவங்க கூட ரொம்ப அதை விளக்கி சொன்னாங்க, தேவையே இல்லை, ஒரே வரியில் சொல்லலாம். இந்திராணி முகர்ஜி தன்னுடைய மகளை கொன்றதற்காக சிறையிலே இருக்கிறார். அந்த மகளுடைய வரலாறு என்ன? தன்னுடைய முதல் கணவருக்கு பிறந்த குழந்தையை மூன்றாவது கணவரோடு சேர்ந்து இந்திராணி முகர்ஜி கொன்றார் என்பதுதான் குற்றப்பத்திரிகை. ஜவஹர்லால் அவர்கள் கொஞ்சம் தப்பா சொல்லிட்டார். பீட்டர் முகர்ஜி அவருடைய கடைசி கணவர் என்று சொல்லிவிட்டார். இந்திராணி முகர்ஜி மேல எந்த உத்தரவாதத்தின் பேரில் அவர் சொன்னார்னு எனக்கு தெரியல. எனவே நண்பர்களே, இதுதான் இந்த வழக்கினுடைய சாராம்சம். தன்னுடைய சொந்த மகளையே கொலை செய்த ஒரு பெண் தலைவர் சிதம்பரம் அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்லுகிறார், அதுவும் சிறையில் இருந்துகிட்டு. சிறையில் இருக்கிற ஒரு பெண்ணுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இன்றைக்கு அவரை அரசு தரப்பு சாட்சியாக வேற மாற்றி இருக்கிறார்கள். இந்த நாட்டில் இவ்வளவு கேவலம் எப்பொழுதாவது நடந்தது உண்டா? எப்பயுமே நடந்தது கிடையாது. இந்த சமூகம் இதை பார்த்து கொண்டிருக்கிறது, அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நீங்க நேரடியாக சில குற்றங்களை சொல்லலாம், நாங்கள் அதுதான் சொன்னோம். சிதம்பரம் அவர்கள் ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சியினுடைய மிகப்பெரிய தலைவர். 20 ஆண்டு காலம் இந்த அரசாங்கத்தை அவர் ஆண்டிருக்கிறார், பல்வேறு முக்கிய பொறுப்புகளில் இருக்கிறார். அவரை விசாரணை செய்ய வேண்டும் என்று 60 நாட்களாக சிறையிலே வைத்திருக்கிறீர்கள். நாங்கள் என்ன சொன்னோம்? ஒரு நீதிபதி முன் அவரை அழைத்து செல்லுங்கள், ஒரு நாளோ இரண்டு நாளோ நீங்கள் எவ்வளவு கேள்வி கேட்க வேண்டுமோ கேளுங்க, அதை வந்து தொலைக்காட்சியில் ஒளிபரப்புங்க, ஜனங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். திரு சிதம்பரம் அவர்களோ காங்கிரஸ் கட்சியோ தவறு செய்திருந்தால் மக்கள் தெரிந்து கொள்ளட்டும், அல்லது உங்களுக்கு அவர் ஒத்துழைக்கவில்லை என்றால் மக்களுக்கு அது தெரியும். இப்போ நாடாளுமன்ற நடவடிக்கைகளை நாம் ஒளிபரப்புகிறோம் அல்லவா, சட்டமன்ற நடவடிக்கைகளை நாம் ஒளிபரப்புகிறோம் அல்லவா, ஏன் இந்த வழக்கையும் நீங்கள் ஒளிபரப்புங்க? அப்படி செய்தீர்கள் என்று சொன்னால் சிதம்பரம் உங்களுக்கு ஒத்துழைக்கிறாரா இல்லையா, சிதம்பரம் தவறு செய்திருக்கிறாரா இல்லையா என்பது பொது சமூகத்திற்கும் தெரியும். ஏன் நீங்கள் அதை செய்ய மாட்டேங்கிறீங்க? ஒரு 74 வயதான ஒருவரை, 20 ஆண்டு காலம் சமூகத்தினுடைய பல பொறுப்புகளில் இருந்த ஒருவரை விசாரணை என்ற பெயரில் 60 நாட்கள் நீங்கள் சிறையிலே வைத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் அது நியாயமா? நீங்கள் வந்து அமித்ஷாவினுடைய கைதையும் இதையும் ஒன்றாக கருதக்கூடாது. அமித்ஷா வந்து சொராபுதீனுடைய என்கவுண்டர் வழக்கில் கொலை குற்றவாளியாக கருதப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டார். நீங்கள் கொலை நடந்தது உண்மை, அதற்கான சாட்சிகள் இருக்கின்றன, அதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றன என்று நீதிமன்றம் கருதியதால் தான் அவர் சிறையிலே அடைக்கப்பட்டார். இல்லை என்று யாராவது சொல்ல முடியுமா? ஆனால் சிதம்பரம் வழக்கில் நீதிமன்றம் அப்படி ஏதாவது சொல்லியிருக்கிறதா? நீங்கள் இன்னும் அதற்கான சார்ஜ்ஷீட்டே போடல, இப்போ தான் போட்டீங்க 2 நாளைக்கு முன்னாடி. எனவே நாங்கள் சொல்லுகிறோம், அரசியல் ரீதியாக நீங்கள் ஜனநாயக இயக்கங்களை நசுக்க பார்க்கிறீர்கள். திரு வீரபாண்டியன் அவர்கள் அழகாக எடுத்து சொன்னார் இந்திய அரசியலை பற்றி. எப்பொழுதுமே மதவாதிகள் என்பவர்கள், மக்களை பிரிக்க வேண்டும் என்று கருதுகிறவர்கள், யார் சத்தாக, யார் திறமையாக, யார் வலுவாக வாதிடுகிறார்களோ அவர்களுடைய வாயை பொத்துவதற்கு முயற்சிப்பார்கள். அந்த முயற்சியை தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா தலைவர் சிதம்பரம் அவர்களுடைய பெயரால் ஆரம்பித்திருக்கிறது.
அவர்கிட்ட இருந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், காங்கிரஸ் கட்சி வந்து சமீப காலங்களில் வேண்டாம் சிறைக்கு போகாமல் இருந்திருக்கலாம், ஆனால் காங்கிரஸ் கட்சி சிறையிலேயே பிறந்த ஒரு அரசியல் கட்சி. ஒரு காலத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய செயற்குழுவே அலிகார் சிறையிலே தான் நடைபெற்றது. காரணம் என்னவென்று சொன்னால், ஏராளமான செயற்குழு உறுப்பினர்கள் அலிகார் சிறையிலே சிறை வைக்கப்பட்டார்கள். இதற்காக வெளியிலே சென்று செயற்குழுவை நடத்த வேண்டாம், சிறைக்கு உள்ளேறையே நடத்துவோம் என்று சொல்லி அந்த செயற்குழுவை நாம் நடத்தியிருக்கிறோம். இதுதான் காங்கிரசினுடைய வரலாறு. காங்கிரசினுடைய வரலாறுகளையும் பெருமைகளை பற்றியும் நம்மை விடவெல்லாம் தோழர் வீரபாண்டியன் அவர்கள் மிக அழகாக எடுத்து சொன்னார். நான் அவர் இன்னொரு 10 நிமிஷம் பேசியிருக்கலான்னு கருதினேன், ஆனால் அதுக்குள்ளார அவர் முடிச்சுக்கிட்டார். நண்பர்களே, கொள்கை ரீதியாக காங்கிரஸ் இயக்கம் எப்பொழுதும் தவறு செய்ததே கிடையாது. உலகில் நம்முடைய கொள்கைக்கு ஈடான ஒரு கொள்கை கிடையாது. ஜவஹர்லால் நேரு எதனால் போற்றப்பட்டார்? நமக்கு சமத்துவம் வேண்டும் என்று கருதினோம், ஆனால் அந்த சமத்துவம் வன்முறையற்றதாக இருக்க வேண்டும் என்று கருதினோம், அந்த சமத்துவம் ரத்தம் சிந்தி வர வேண்டாம் என்று கருதினோம், ஆனால் சமத்துவம் வேண்டும். ஏனென்று சொன்னால், இந்திய சமூகம் 5000 ஆண்டுகளாகவே சமத்துவமற்ற ஒரு சமூகம். இந்திய சமுதாயத்தில் சமத்துவம் என்பதே கிடையாது. இந்த நாட்டில் ஒன்றை நம்ப வைத்தார்கள், இந்த ஜாதிக்கு தான் படிப்பு வரும், இந்த ஜாதிக்கு படிப்பு வராது. அதை வந்து இவர்கள் மட்டும் சொல்ல, அந்த ஜாதிக்காரனையும் நம்ப வைத்தார்கள். நீங்கள் போய் கேட்டால் கிராமத்தில் சொல்லுவாங்க, நம்ம இந்த நம்ம பிள்ளைலாம் படிக்காதுங்க அப்படிம்பாங்க. காரணம் என்னவென்று சொன்னால், படிப்பை கூட ஒரு குறிப்பிட்ட ஜாதி தான் படிக்க வேண்டும் என்று சொன்ன சமூகம் இந்த சமூகம். உலகில் எங்கேயாவது மனிதர்களை ஒதுக்கி வைத்ததை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? தீண்டாமை என்று சொல்லி ஒதுக்கி வைத்தது இந்த சமூகம் தான். அந்த தீண்டத்தகாதவர்கள் பகலிலே வரக்கூடாது, இரவிலே தான் உலா வர வேண்டும் என்று சொன்னது இந்த சமூகம் தான். இதையெல்லாம் நீதி என்று சொன்னார்கள், மனு நீதி என்று சொன்னார்கள். இதற்கெல்லாம் நீதி என்கின்ற பெயரை வைத்து பாதிக்கப்பட்டவனையும் நம்ப வைத்தார்கள். எவ்வளவு அறிஞர்கள் பாருங்கள். எனவே இதை போன்ற ஒரு சமூகத்தில் சமத்துவத்தை கொண்டு வருவது என்பது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. ரஷ்யாவில் தீண்டாமை கிடையாது, சைனாவில் தீண்டாமை கிடையாது, ஐரோப்பாவில் தீண்டாமை கிடையாது. எனவே அந்த சமூகம் என்பது வேறு, இந்த சமூகத்தில் தீண்டாமை உண்டு. தீண்டாமை என்றால் தலித்துகள் என்று மட்டும் நம்பாதீர்கள். ஒவ்வொரு ஜாதியும் இன்னொரு ஜாதிக்கு அதை விட மேம்பட்ட இடத்துல இருக்கிறவன் தீண்டத்தகாதவன் தான். எல்லோருக்கும் அது உண்டு. எனவே இன்னொருவன் பார்வையில் அவனுக்கு கீழ் இருக்கிறவன் தீண்டத்தகாதவன். அதை போன்ற ஒரு சமூகத்தை நாம் இங்கே உருவாக்கி வைத்திருந்தோம். இதற்கு எதிராகத்தான் மகாத்மா காந்தி கலகம் செய்தார், இதற்கு எதிராகத்தான் ஜவஹர்லால் நேரு கலகம் செய்தார். இன்றைக்கு இந்த சூழல் வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் சிதம்பரம் அவர்களும் கலகம் செய்கிறார்கள். நம்முடைய பொதுவுடைமை கட்சிகளும் இஸ்லாமிய கட்சிகளும் நம்மோடு இணைந்து, திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாம் இணைந்து, இன்றைக்கு மத சார்பற்ற ஒரு சக்தியை நாம் உருவாக்கி இருக்கிறோம் என்று சொன்னால், வடமூலத்தை விட தமிழகத்தில் அது, தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் அது பலமாக இருக்கிறது என்று சொன்னால், இங்கே மதசார்பற்ற உணர்வு ஏராளமாக இருப்பதுதான் காரணம். அதற்கு தந்தை பெரியார் அவர்களும் ஒரு காரணம், பெருந்தலைவர் காமராஜர் அவர்களும் ஒரு காரணம், எல்லா அரசியல் தலைவர்களும் ஒரு காரணம். நாம் எல்லாரும் வேற வேற திசையில் பயணம் செய்தாலும் ஒரே நோக்கத்திற்காக பயணம் செய்திருக்கிறோம். 300 ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளலார் பாடினார், மதமென்னும் பேய் என்னை பிடியாதிருக்க வேண்டும் என்று பாடினார். நீங்கள் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 300 வருஷத்துக்கு முன்னாடி. கடவுள் நம்பிக்கையுடையவர் அவர், இறை நம்பிக்கையுடையவர் அவர், நாத்திகர் அல்ல. ஆனால் அவர் பாடுகிற பொழுது சொல்லுகிறார், மதமென்னும் பேய் என்னை பிடியாதிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நீங்கள் அதை தான் 100 ஆண்டுகளுக்கு பிறகு கார்ல் மார்க்ஸ் சொன்னார், மதம் மக்களுக்கு அபினி என்று சொன்னார்.
வடலூர்ல வள்ளலார் பேசுனதை லண்டன்ல இருந்துகிட்டு கார்ல் மார்க்ஸ் 100 வருஷம் கழிச்சு எழுதினார். ரெண்டு பேருக்கும் என்ன ஒரு ஒற்றுமை இருந்திருக்கு பாருங்க. எனவே நண்பர்களே, இதை போன்ற ஒரு சீர்திருத்த இயக்கமாக, புரட்சி இயக்கமாக, மறுமலர்ச்சி இயக்கமாக காங்கிரஸ் கட்சியும் பிற இயக்கங்களும் இருந்த காரணத்தினால்தான் இன்றைக்கு இந்தியாவிலும் தமிழகத்திலும் ஒரு மதசார்பற்ற உணர்வு நிலவுகிறது என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கு பாரதிய ஜனதா மிகவும் கொச்சையாக சொல்கிறார்கள், நீங்கள் வந்து ஓட்டு வாங்கணுங்கிறதுக்காக சிறுபான்மையினரை சார்ந்திருக்கிறீர்கள். நான் நாங்குநேரி எலெக்ஷனுக்கு போயிருந்தப்ப நானும் கிருஷ்ணமூர்த்தியும் ஒரு இரவு ஒரு ஊருக்கு போயிருந்தோம். அங்கே கோயிலில் கூட்டம் போட்டிருந்தாங்க, எல்லாம் பேசணும். பேசி ஈசி முடித்து வெளியில் வந்தவுடனே ஒரு பையன் வந்து என்னை கேட்டான், நீங்கள் பேசுகிறதெல்லாம் சரிதான், நீங்கள் வந்து முஸ்லீம் விழா நடந்ததுன்னா அதுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறீங்க, இப்போ நம்ம ஊரில் ஆயுத பூஜை நடந்தது, அதுக்கு ஏன் நீங்கள் வாழ்த்து தெரிவிக்கலன்னு சொல்லி கேட்டான். எனக்கு முதல்ல அவன் ஏதோ குழந்தைத்தனமாக கேட்கிறான் என்று கருதினேன். அதுக்கப்புறம் பார்த்தா அவன் ரொம்ப ஆழ்ந்த நோக்கத்தோடு கேட்குறான், நீங்கள் இளம் மாணவர்கள் மத்தியில், இளைஞர்கள் மத்தியில் அதை போன்ற ஒரு கருத்தை ஆர்எஸ்எஸ் பரப்புகிறது, என்ன பரப்புகிறார்கள்? இந்த இயக்கங்கள் எல்லாம் காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழகம், கம்யூனிஸ்ட் இயக்கங்கள்லாம் சிறுபான்மையினருடைய வாக்கை வாங்குவதற்காக அவர்களை அவர்கள் தாஜா செய்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தப்பான சிந்தனை இருக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு தோழர் மறுநாள் என்கிட்ட சொல்கிறாரு, இந்த சிறுபான்மை மக்களை பற்றி பேசுறதை நம்ம விட்டுள்ளாமல் எதுக்கு அதை பேசிக்கிட்டுங்கிறார். ஏன்னா அவருடைய கவனத்தை அப்படி கவர்ந்திருக்கிறார்கள். நண்பர்களே, அதற்கு பெயர் தான் சந்தர்ப்பவாதம். ஒரு அரசியல் கட்சி என்பது ஒரு காலத்திலும் தன்னுடைய கொள்கைகளில் சந்தர்ப்பவாதத்தை பின்பற்றக்கூடாது. நாம் எந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ அந்த கொள்கையை அழுத்தமாக சொல்ல வேண்டும். நீங்கள் மகாத்மா காந்தி எப்படி ஆர்எஸ்எஸையும் ஜனசங்கத்தையும் இந்த நாட்டில் இல்லாமல் அடிச்சறிஞ்சார், நீங்கள் அதை உணர்ந்து பார்க்க வேண்டும். என்னிடம் ஒரு எதிர்கட்சி தோழர் சொன்னார், டெல்லியில் சொன்னார், மகாத்மா காந்திங்கிற ஒரு மனிதன் இல்லாமல் போயிருந்தால் இந்தியாவினுடைய முதல் பிரதமராக நேரு வந்திருக்க முடியாது, யாராவது ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் வந்திருப்பார் என்று சொன்னார். அது உண்மை. அது நீங்கள் மகாத்மா காந்தி மட்டும்தான் அதை உணர்ந்தார். அவருக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தது, அவருக்கு மத நம்பிக்கை இருந்தது. ஆனால் அவர் தன்னுடைய கடவுள் நம்பிக்கையையும் மத நம்பிக்கையையும் இன்னொருவர் மீது திணிக்கவில்லை. நீங்கள் நல்லா அதை புரிஞ்சுக்கணும். இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது கல்கத்தாவில் ஒரு ஆசிரமத்தில் அவர் நூல் நூற்று கொண்டிருந்தார். பத்திரிகையாளர்கள் அங்கே சென்று கேட்டார்கள், உங்களுடைய நண்பர் ஜின்னா பாகிஸ்தானை வந்து இஸ்லாமிய நாடாக அறிவித்திருக்கிறார், நீங்கள் இந்தியாவை நாளைக்கு இந்து நாடாக அறிவிப்பீர்களா என்று கேட்டார்கள். அப்போ மகாத்மா காந்தி சொன்னார், நான் ஒரு உண்மையான இந்து, எனக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு, அதுவும் ராமபிரான் மீது எனக்கு மிகவும் நம்பிக்கை உண்டு, ராமருடைய அனுமதியின் பெயரில் தான் நான் பேசுகிறேன், எழுதுகிறேன், நடக்கிறேன், படுக்கிறேன், உண்ணுகிற பொழுது கூட ராமருடைய பெயரை சொல்லி தான் அவர் சாப்பிடுவதற்கு முற்படுவார், ஆனால் என்னுடைய மத உணர்வும் என்னுடைய கடவுள் உணர்வும் எனக்குள் தான், எனக்கு மட்டும்தானே சொந்தமே ஒழிய நான் அவற்றை எனது பக்கத்து வீட்டுக்காரன் மீது திணிக்க மாட்டேன். இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடாக இருக்கும் என்று அறிவித்தவர் மகாத்மா காந்தியடிகள் தான். முதன் முதல் அறிவித்தவர் அவர் தான். செக்குலரிசம் என்கின்ற வார்த்தைக்கு மத சார்பின்மை என்று பொருள் கொடுத்தவரே அவர் தான். உலகம் வியந்து போனது. நீங்க இதை பெரியார் சொல்லியிருந்தாலோ, டாங்கே சொல்லியிருந்தாலோ, மற்றவங்க சொல்லியிருந்தாலோ பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா அவங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள், மத நம்பிக்கை இல்லாதவர்கள், அவங்க எதை வேணாலும் சொல்லலாம். ஆனால் கடவுளின் மீதும் மதத்தின் மீதும் நம்பிக்கை வைத்த ஒரு மனிதர், என்னுடைய நாடு ஒரு மதம் சார்ந்த நாடாக இருக்காது, எல்லா மக்களுக்கும் இங்கே உரிமை உண்டு என்று சொன்னவர் மகாத்மா காந்தி தான். எனவே இதைவிட ஒரு உயர்ந்த தத்துவம் உலகத்தில் எங்கே இருக்க முடியும்? நண்பர்களே, சிறுமையாக பேசுவது எளிது,
சிறுமையா பேசுறதற்கு எந்த திறமையும் வேண்டா, எந்த தகுதியும் வேண்டாம். ஒண்ணுமே இல்லை, இங்க இருக்கிறவங்களை எல்லாம் பார்த்து எப்பா நம்மளாலாம் சரியா வந்து உக்காருங்கன்னு சொன்னா போதும், இந்த அரங்கம் ரெண்டா போயிடும். அதுக்கு என்ன ஒரு பெரிய அறிவு வேண்டுமா, பெரிய ஞானம் வேண்டுமா? அதற்கு எதுவுமே தேவையில்லை. ஆனால் மகாத்மா காந்தி ஒரு காலத்திலும் அதை செய்ததில்லை, ஜவஹர்லால் நேரு ஒரு காலத்திலும் அதை செய்ததில்லை, காங்கிரஸ் ஒரு காலத்திலும் அதை செய்ததில்லை, பொது உடைமை கட்சிகள் ஒரு காலத்திலும் அதை செய்ததில்லை. ஜவஹர்லால் சொன்னார், பட்டேல் அவர்களை நம்மிடமிருந்து கடன் வாங்கி சென்று விட்டார்கள் என்று அவர் சொன்னார். நான் அதில் உடன்படல. ஏன்னா பாரதிய ஜனதா போன்ற தவறானவர்களுக்கு நாங்கள் கடன் கொடுக்க மாட்டோம். அவர்கள் திருடி கொண்டு போய்விட்டார்கள், அதுதான் அதில் உண்மை. நண்பர் வீரபாண்டியன் அவர்கள் அந்த விஷயங்களை எல்லாம் தெளிவாக சொன்னார். எனவே நண்பர்களே, ஒரு பரந்த பார்வை இருப்பது தான் சிறப்பு. நான் இங்கே இருக்கிற இளைஞர்கள்கிட்ட கேட்டுக்கிறேன், எனக்கு இந்த கூட்டத்தில் ஒரு மகிழ்ச்சி என்னென்னா, இளைஞர்கள் நிறைய இருக்கிறீர்கள். நீங்கள் வந்து வெறுமனே திரைப்படத்தை பற்றி, குறும்படங்களை பற்றி அல்லது நுகர்வு கலாச்சாரத்தை பற்றி மட்டுமே சிந்திக்காமல் சமூக வாழ்க்கையை பற்றியும் சமூகத்தினுடைய வளர்ச்சியை பற்றியும் நீங்கள் சிந்திக்க வேண்டும். அந்த சிந்தனை இருந்தால்தான் ஒரு சமூகம் முன்னேறும், இல்லை என்றால் ஒரு சமூகம் முன்னேறவே முன்னேறாது. இளைஞர்கள் மத்தியில் அந்த உணர்வு வேண்டும். இளைஞர்கள் மத்தியில் அந்த உணர்வு இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. காஷ்மீர் பிரச்சனையை பற்றி சொன்னாங்க, அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இன்றைக்கி நாட்டில் ரொம்ப பேர் சொல்கிறாங்க, ஏன் காஷ்மீர் பேச்சை விட்டுள்ளாமல் எதுக்கு அதை இன்னும் பேசிக்கிட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த சமூகம் எவ்வளவு சீரழிந்திருக்கிறது என்பதற்கு அதெல்லாம் ஒரு உதாரணம். ஏன்னா அச்சப்படுறாங்க. காரணம், இன்னொரு தரப்பு அதை வெகு மிகவும் வேகமாக எடுத்து செல்கிற பொழுது நம்முடைய தரப்பு என்ன நினைக்கிறது என்றால், அதனால் தான் நமக்கு வாக்கு வல்லியோ, அதனால் தான் நம்ம வெற்றி பெறாமல் போயிடுறோமோ, அதை விட்டுட்டா என்னங்கிற உணர்வு வருது. நண்பர்களே, லட்சியவாதிகளுக்கு அது ஒருபோதும் வரக்கூடாது. வந்ததுன்னா லட்சியம் செத்துட்டதுன்னு அர்த்தம். எப்படி மகாத்மா காந்தி அன்றைக்கு இருந்த சமூகத்தில் அவற்றையெல்லாம் எதிர்த்து போராடி வெற்றி பெற்றாரோ, நீங்கள் அன்றைக்கு எவ்வளவு சிரமம் தெரியுங்களா? அது மகாத்மா காந்தி டெல்லியில் வந்து தலித்துகள் வாழ்கிற தெருவில் போய் தங்குவார். அப்பொழுது காங்கிரஸ்காரர்கள் மத்தியிலேயே எதிர்ப்பு வந்தது. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் போகிறது என்பது வேறு விஷயம், ஏன்னா ஓட்டு இருக்குது. எனவே ஓட்டு இருக்கிற காரணத்தினால நம்ம போகிறோம், பேசுகிறோம், அவர்களை தோழர்கள் என்று கருது சொல்லுகிறோம். எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது, அதில் உண்மையும் இருக்கிறது, பொய்யும் இருக்கிறது. ஆனால் மகாத்மா காந்தி 70 ஆண்டுகளுக்கு முன்பு போன பொழுது சூழ்நிலை அப்படி அல்ல. அன்றைக்கு வாக்கு கிடையாது, தேர்தல் கிடையாது. ஆனாலும் அவர் சமத்துவத்தை நம்பி அங்கே போன பொழுது ஏராளமான எதிர்ப்பு ஜாதி இந்துக்களிடமிருந்து வந்தது. அந்த எதிர்ப்புகளுக்கு மகாத்மா காந்தி பணிந்தாரா? என்றாவது அதற்காக அவர் அச்சப்பட்டாரா? அதற்காக தன்னுடைய இலக்கை அவர் மாற்றிக்கொண்டாரா? அதற்காக தன்னுடைய பயணத்திலே அவர் மாறுதல் செய்தாரா? ஒரு பொழுதும் கிடையாது. அதனால தான் அவர் மகாத்மா என்று கருதப்பட்டார். நீங்கள் தென்னாப்பிரிக்காவில் அவர் ரயில் முதல் வகுப்பு ரயில் பெட்டியிலிருந்து தூக்கி வெளியில் ஏறுகிறார். ஆங்கிலேயர் சொல்கிறார், நான் டிக்கெட் வச்சுருக்கேங்கிறார். நீ டிக்கெட் வச்சுருந்தாலும் கருப்பேன், அதனால் நீ முதல் வகுப்பு ரயில் பெட்டியில் ஏறக்கூடாதுன்னு சொல்லி அடுத்த ஸ்டேஷனில் பிடிச்சி கீழே தள்ளிடுறாங்க. நான் தென்னாப்பிரிக்கா போயிருந்தப்போ அந்த ஸ்டேஷனுக்கே போய் பார்த்தேன். கீழே விழுந்த மகாத்மா காந்திக்கு மனசில் ஒன்றே ஒன்று தான் ஓடுது. என்ன ஓடுதுன்னா, அவங்க கிராமத்தில் அவங்க வீட்டில் தாழ்த்தப்பட்டவர்கள் வருகிற பொழுது அவங்க அம்மா அந்த தாழ்த்தப்பட்டவர்களுக்கு உணவு கொடுத்துட்டு அவங்க போன பிறகு அந்த இடத்துல தண்ணி தெளித்து கூட்டி அந்த இடத்த சுத்தம் பண்ணுறது அவருடைய நினைவிற்கு வருகிறது. நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். கீழே கிடக்கிறவருக்கு இங்கிலீஷ்காரன் மேலே கோபம் வரல, அந்த ரயில்வே கார்டு மேலே கோபம் வரல, ஆங்கிலேயர்களை அழிக்கணும்னு அவர் எண்ணம் தோணலை. அவர் என்ன நினைக்கிறார் என்றால், இறைவன் என்னுடைய தாய் இன்னொரு மனிதரை தீண்டத்தகாதவனாக கருதினார்,
எனவே அந்த தாயினுடைய புதல்வனான எனக்கு கடவுள் இப்படி ஒரு தண்டனையை கொடுத்திருக்கிறார், இவர்கள் கண்ணிலே நான் தீண்டத்தகாதவனாக இருக்கிறேன். அப்படிதான் அவருடைய தன்னுடைய சுயசரிதையில் எழுதுகிறார். நீங்க அதுதான் சிந்தனை. ஒரு மனிதருக்கு சிந்தனை அப்படித்தான் வர வேண்டும். ஒரு காரியத்தில் எங்காவது ஒரு தவறு நிகழ்ந்திருந்தால் இந்த தவறுக்கான காரணம் என்ன என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அதற்கு பதிலாக இன்னொருவன் மீது அந்த காரணத்தை சொல்வது நியாயமாகாது. இதையெல்லாம் செஞ்ச காரணத்தினால தான் 3500 ஜாதிகள், 300 மதங்கள் இருந்த இந்த இந்தியாவை ஒரே நாடாக உருவாக்கி ஆங்கிலேயர்களை வெளியே அனுப்ப முடிந்தது என்று சொன்னால் அந்த மகத்தான சிந்தனை தான் அதற்கு காரணம். அந்த சிந்தனையை காங்கிரஸ் விட்டுவிடக்கூடாது என்பதைத்தான் வீரபாண்டியன் அவர்கள் அழகாக சொன்னார். காங்கிரஸ் என்பது ஒரு பெரிய மேடை என்று அவர் சொன்னார். இதுக்கு மேல் அவர் சொல்ல முடியாது. அந்த மேடை நல்ல காரியங்களுக்கு பயன்பட வேண்டும் என்று சொன்னார். அந்த மேடை இந்தியாவை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்று முயற்சி செய்தால் இடதுசாரிகள் நாங்கள் வந்து அங்கே அமருவோம் என்று சொன்னார். இதை விட என்ன சொல்ல முடியும்? எனவே அந்த ஒரு அரசியல் பணியை நாம் கையிலே எடுக்க வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் பிஜேபியை எதிர்கொள்ள முடியாது. நண்பர்களே, இந்த தேசத்தை சீரழிப்பது என்று அவர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். எப்படி பாண்டவர்களை சூதாடுவதற்கு அழைத்து சகுனி அவர்களை காட்டிற்கு அனுப்பினாரோ, வீழ்த்தினாரோ, அதே போன்ற ஒரு நிலையை இன்றைக்கு அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். காங்கிரஸ் இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்குவேன் என்று சொல்வதனுடைய பொருள் என்ன? காங்கிரஸை எல்லா கோணங்களிலும் தாக்குவது என்பதுதான். காரணம் என்னவென்று சொன்னால், காங்கிரஸ் என்கின்ற ஒரு மகத்தான சக்தி இல்லை என்றால் இந்த நாடு மோடியின் கையில், ஆர்எஸ்எஸின் கையில் எளிதாக விழுந்துவிடும். நீங்க மோடி என்பது கூட ஒரு முகமுடி தான். ஆர்எஸ்எஸ் எப்பொழுது வேண்டுமானாலும் தன்னுடைய முகமுடியை மாற்றிக்கொள்ளும். ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு மிகப்பெரிய இயக்கம். இந்த தேசத்தில் சனாதன தர்மத்தை உருவாக்க வேண்டும் என்று கருதுகிற ஒரு இயக்கம். இந்த நாட்டினுடைய இதிகாசங்களும் இலக்கியங்களும் சிறந்தவை என்று கருதுகிற ஒரு இயக்கம். மேம்போக்காக பார்க்கிற பொழுது அது சரி என்று தோன்றும், ஆனால் அது சரியல்ல. வேறுபாடு உள்ள ஒரு சமூகம் எப்படி சரியான சமூகமாக இருக்க முடியும்? ஜாதி பிரிவினைகள் உள்ள ஒரு சமூகம் எப்படி சரியான சமூகமாக இருக்க முடியும்? பெண்களை உடன்கட்டை ஏற வைத்த ஒரு சமூகம் எப்படி சரியான சமூகமாக இருக்க முடியும்? இன்னைக்கு இளம் குழந்தைகள் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார்கள். உடன்கட்டையை பற்றி இவர்களுக்கு தெரியுமா? கிராமத்தில் ஒரு வயசானவனுக்கு ஒரு இளம் பெண்ணை கட்டி வைத்து விடுவார்கள். அவன் இறந்து போயிட்டா அவன் உடம்பு மீது இந்த பொண்ணுடைய உடம்பை கிடத்தி கைத்தால கட்டி சிதையில் வச்சு தீ வைத்து எரிப்பார்கள். இந்த சமூகத்தில் இது நடந்தது. எவ்வளவு காட்டு மிராண்டியான ஒரு சமூகம் என்பதை எண்ணி பாருங்கள். ராஜாராம் மோகன் ராய் போன்ற சீர்திருத்தவாதிகள் தோன்றிய காரணத்தினால்தான் அந்த வழக்கம் ஒழிந்தது. ஏன்னா ராஜாராம் மோகன் ராய்க்கு அது ஈஸியாக இருந்ததா? கொலை மிரட்டல் வந்தது அவருக்கு. அவருடைய வீடு அடித்து நொறுக்கப்பட்டது. கிராமத்திலிருந்து அவர் துரத்தப்பட்டார். அவர் குடும்பத்தோடு வேற ஊருக்கு போக வேண்டியது இருந்தது. அங்கே போனாலும் தங்க முடியல, அங்கேயும் வன்முறை. ஆனாலும் நண்பர்களே, ராஜாராம் மோகன் ராய் தன்னுடைய வாழ்க்கையின் லட்சியமாக அதை கருதி உடன்கட்டை ஏறுகிற இந்த இந்து பழக்கத்தை முறியடித்தார் என்று சொன்னால் அதை விட வரலாற்றில் ஒரு புரட்சி என்ன இருக்க முடியும்? புரட்சியை பேசுவது என்பது வேறு, புரட்சியை செய்வது என்பது வேறு. புரட்சி செய்வது அவ்வளோ எளிதான விஷயம் அல்ல. அவர்கள் அதை செய்தார்கள். இதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய பலம். காஷ்மீரை பற்றி ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நான் சொல்கிறேன். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, சாலமன் ப்ராமிஸ் என்று சொல்லுவார்கள். ஒரு உத்தரவாதம் கொடுக்கிறோம் என்று சொன்னால் அந்த உத்தரவாதத்திற்கு மதிப்பு இருக்க வேண்டும். அன்றைக்கு என்ன உத்தரவாதம் கொடுத்தோம்? பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் வாழ்கிற ஒரு நாடு இஸ்லாமியர்கள் வாழ்கிற பாகிஸ்தானோடு சேருவதா, அல்லது இந்துக்கள் அதிகமாக இருக்கிற இந்தியாவோடு சேருவதா என்பதுதான் கடைசி வார்த்தை, கடைசி சிந்தனை அதுதான். மற்றதெல்லாம் இரண்டாம் பட்சம். அப்பொழுது ஜின்னா ஏராளமான இஸ்லாமிய துறவிகளை அனுப்பினார். அனுப்பி காஷ்மீரில் அவங்க பிரச்சாரம் செஞ்சாங்க.
ஆயிரமே இருந்தாலும் நாம் எல்லாம் ஒரே மதம், ஒரே இனம். நீங்கள் எல்லாம் பாகிஸ்தானுக்கு வந்துடுங்க. இந்தியா என்பது இந்துக்கள் மெஜாரிட்டியாக இருக்கிற நாடு, அங்கே போகாதீங்க. என்றைக்கு இருந்தாலும் உங்களுக்கு சிரமம் வரும். சரியோ தப்போ நாம் ஒன்றாக இருப்போம் என்று சொல்லி அந்த இஸ்லாமிய பக்கிரிகள் அங்கே பிரச்சாரம் செய்தார்கள். ஜவஹர்லால் போய் இறங்கினார். ஜவஹர்லால் நேரு இறங்கி அந்த மக்களுக்கு சொன்னார், இது காந்தியினுடைய நாடு, இங்கே மதமோ ஜாதியோ முக்கியத்துவம் கிடையாது, நாங்கள் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையுடையவர்கள், அது வந்து ஒரு சர்வாதிகார நாடு, எனவே நீங்கள்லாம் இந்தியாவில் சேருங்க, எங்களோடு இருங்க, உங்களுடைய சகோதரர்களாக நாங்கள் உங்களை ஏற்றுக்கொள்கிறோம் என்று அந்த மண்ணின் மைந்தர் ஷேக் அப்துல்லாவை வச்சுக்கிட்டு அவர் பேசினார். நண்பர்களே, அவ்வளவு இஸ்லாமியர்களும் ஜின்னாவை நம்பவில்லை, அவ்வளவு இஸ்லாமியர்களும் ஜவஹர்லால் நேரை நம்பினார்கள். உலக வரலாற்றில் எங்கேயாவது நீங்கள் பார்த்தது உண்டாத ஒரு பெரிய சமூகத்தினுடைய தலைவனாக இன்னொரு சமூகத்தை சார்ந்தவன் அங்கே வருகிறான், அதுதான் ஜவஹர்லால் நேரு. இன்னைக்கு இவங்க சொல்கிறாங்க, நேரு இல்லைன்னா அந்த காஷ்மீரே வேற மாதிரி போயிருக்குன்னு சொல்கிறாங்க, வரலாற்றை திருப்பி எழுதுகிறார்கள். இதை நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம், ஆனால் இப்போ அதை அவன் அமித்ஷாவே சொல்கிறாரு, வரலாற்றை நம்ம மாற்றி எழுதணும்னு அவரே சொல்கிறார். பத்திரிகைகளில் அந்த செய்தி வருது. இந்த நாட்டு மக்கள் அதை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள், படிக்கவும் செய்கிறார்கள். சரி, வரலாற்றை எழுதிட்டு போட்டுமே நினைக்கிறான் நம்பாள். எவ்வளோ மோசம் பாருங்க. இன்றைக்கு இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், ஆக்கிரமிப்பு காஷ்மீர் என்று ஒன்று இருக்கிறது. அன்றைக்கு பாகிஸ்தான் மேலே காஷ்மீரில் இருந்த பாகிஸ்தான் படைகளை, பழங்குடி படைகளை அடித்து விரட்டுவதற்காக இந்திய இராணுவம் சென்ற பொழுது, ஒரு குறிப்பிட்ட எல்லை சென்ற பிறகு அந்த இராணுவம் நின்று கொண்டது. காரணம் என்னவென்று சொன்னால், அந்த பழங்குடியின படை ஓடிவிட்டது. அந்த இடத்தோடு நம்ம நின்றுக்கிட்டோம். அது வரைக்கும் இந்தியாவினுடைய காஷ்மீராகவும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீர்னு நம்ம சொல்கிறோம், அவன் சுதந்திர காஷ்மீர்னு அவன் சொல்கிறான். இவங்க என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி இருக்கிற ஆர்எஸ்எஸ் நேரு மட்டும் அந்த சண்டையை நிறுத்தாமல் போயிருந்தால் முழு காஷ்மீரும் நமக்கு வந்திருக்கும், இவர் சண்டையை நிறுத்துறது தப்பு என்பது அவர்கள் வாதம். நீங்கள் ஒரு சாதாரண இளைஞனிடம், ஒரு சாதாரண இந்தியனிடம் அதை சொன்னால் ஆர்எஸ்எஸ் சொல்வது சரின்னு அவனுக்கு படும். ஆமாம், அந்த சண்டை தான் வந்துட்டுது, அந்த சண்டையை இன்னொரு 10 நாள் தொடர்ந்து நடத்தியிருந்தா முழு காஷ்மீரும் நமக்கு வந்திருக்குமே, இன்னைக்கு பாதி காஷ்மீர் தானே வந்திருக்கு, நேரு ஏதோ தப்பு செஞ்சுட்டார். நேரு தவறு செய்யவில்லை, காங்கிரஸ் தவறு செய்து விட்டது. காங்கிரஸ் என்ன தவறு செய்தது என்று கேட்கிறீர்களா? நேரு என்ன செய்தார் என்பதை நாம் சொல்லாமல் இருந்தோம் பாருங்கள், அதுதான் காங்கிரஸ் செய்த தவறு. ஜனங்களுக்கு புரியல, இளம் தலைமுறைக்கு புரியல. திரு ஜவஹர்லால் அதை தொட்டு சென்றார். ஏனென்றால் அன்றைக்கு இராணுவம் இந்திய அரசாங்கத்தினுடைய கையில் இல்லை. இந்தியாவிற்கு சுதந்திரம் கொடுத்தார்கள், பாகிஸ்தானுக்கு சுதந்திரம் கொடுத்தார்கள். ஆனால் அந்த இரண்டு இராணுவமும் ஆங்கில இராணுவம், அதனுடைய தளபதிகளாக ஆங்கிலேயர்கள் இருந்தார்கள். அதனுடைய தலைமை தளபதியாக ஒரு ஆங்கிலேயர் இருந்தார். அவர் மவுண்ட்பேட்டன் பிரபுவிடம் இருந்துதான் கட்டளைகளை பெற்றார். மவுண்ட்பேட்டன் பிரபு தான் இராணுவத்தினுடைய உண்மையாக தலைவராக இருந்தாரே ஒழிய ஜவஹர்லால் நேருவோ ஜின்னாவோ இருக்கவில்லை. மவுண்ட்பேட்டன் பிரபு என்ன சொன்னார் என்றால், பழங்குடியின படைகளை துரத்துவதற்காகத்தான் இந்திய இராணுவத்தை நான் அனுப்புகிறேன், அவர்கள் முற்றிலுமாக காஷ்மீரை விட்டு ஓடிவிட்டார்கள், இனிமேல் படையெடுப்ப வேண்டாம், நிறுத்தி விடுங்கள் என்று சொல்லி தன்னுடைய இந்திய இராணுவத்திற்கு அவர் உத்தரவு பிறப்பித்தார். அதை மீறி ஜவஹர்லால் நேருவால் செயல்பட முடியவில்லை. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், அதுதான் உண்மை. காஷ்மீரினுடைய வரலாறு அதுதான். இன்றைக்கு ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிற காஷ்மீர் என்பது அதுதான். எந்த இடத்துல பழங்குடியின படைகள் முற்றிலுமாக ஓடி ஒளிந்து விட்டார்களோ அன்னையோடு அந்த சண்டையை முடிக்க சொல்லிட்டார் மவுண்ட்பேட்டன் பிரபு. நீங்கள் அதன் பிறகு நேரு சொன்னால் கூட அந்த படை கேட்காது. காரணம், நேருவினுடைய கட்டளையை அது ஏற்கவில்லை, மவுண்ட்பேட்டனுடைய கட்டளையைத்தான் அது ஏற்றது. அதுதான் வரலாறு.
நீங்கள் இந்த வரலாறை அவர்கள் எவ்வளவு எளிதாக மாற்றுகிறார்கள் என்று பாருங்கள். நீங்கள் அது வந்து இந்தியாவில் தான் நடக்குதுன்னு நினைக்காதீங்க, உலகத்தில் சர்வாதிகாரிகள் தோன்றிய எல்லா நாடுகளிலும் இது உண்டு. ஜெர்மனில் ஹிட்லர் வந்தவுடனே ஜெர்மானிய வரலாற்றை மாற்றி எழுதினார். இத்தாலியில் முசோலினி வந்தவுடன் இத்தாலியினுடைய வரலாற்றை மாற்றி எழுதினார். இன்றைக்கு இந்தியாவில் மோடியும் ஆர்எஸ்எஸும் வந்திருக்கிறார்கள், எனவே இந்தியாவினுடைய வரலாற்றை அவர்கள் மாற்றி எழுதுகிறார்கள். ஜவஹர்லால் சொன்னார், இந்தியாவினுடைய தந்தையாக மகாத்மா காந்தி தான் இருக்க முடியுமே ஒழிய இந்தியாவினுடைய மகனாக மகாத்மா காந்தி இருக்க முடியாது என்று சொன்னார். அது என்னென்னா வரலாற்றை எழுத மாற்றி எழுதுகிறார்கள். இன்னொரு 25 வருஷம் காலம் கழித்து இந்த யாராவது படித்தாங்கன்னா, அவன் இந்தியாவினுடைய தந்தை மோடி, இந்தியாவினுடைய மகன் மகாத்மா காந்தின்னு சொல்லுவான். 25 வருஷம் கழிச்சு என்ன தெரியும் உங்களுக்கு? ஒன்றுமே தெரியாது. இப்போ என்னாலேயே அதை உணர முடிகிறது. நான் வந்து 1991 தேர்தலில் நின்ற பொழுது ராஜீவ்காந்தி அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். நாங்கள் அன்றைக்கு ஓட்டு கேட்டுட்டு நானும் தலைவர் இளைய பெருமாள் அவர்களும் ஸ்ரீமுஷ்ணத்தில் ஒரு டீமில் படுத்திருந்தோம். விடிய காலம்பரம் 5 மணிக்கு வந்து சொன்னாங்க, பதறிட்டு எழுச்சோம். அதன் பிறகு 15 நாள் தேர்தல் பணிக்கே செல்லவில்லை, தேர்தலே நடக்கலை. தேர்தல் நடந்தது ஆனால் எங்கேயும் போய் ஓட்டு கேட்கல, யாரையும் பார்க்கல. தேர்தல் வந்தது வாக்கு எண்ணா 30,000 ஓட்டு வித்தியாசத்தில் நான் ஜெயிச்சிருக்கிறேன். வாக்கு கேட்காமையே 30,000 ஓட்டில் நம்மளால் ஜெயிக்க முடியுதுன்னா, காரணம் அன்றைக்கு ராஜீவ்காந்தியின் மீது தமிழக மக்கள் வைத்திருந்த அசைக்க முடியாத நம்பிக்கை. ஆனால் அதன் பிறகு 20 ஆண்டுகள் கழித்து பார்த்தீங்கன்னா சில குழுக்கள் தமிழகத்தில் தோன்றி அந்த கொலையை நியாயப்படுத்தி பேசுகிறார்கள். அந்த கொலை செஞ்சதில் தப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க, அந்த கொலை செஞ்சதை வரவேற்கிறாங்க. அதையும் ஒரு பகுதி மக்கள் தமிழ்நாட்டில் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. புதிய இளைஞர்களுக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியல. காரணம் என்னவென்று சொன்னால், 20 ஆண்டு காலமாக நாம் அதை பேச மறந்து விட்டோம். அந்த கொள்கையை மக்களுக்கு நாம் எடுத்து சொல்ல. ஆக இதிலிருந்து என்ன தெரிகிறதுனா, ஒரு 100 ஆண்டு தேவையில்லை, 10 ஆண்டுகள் போதும் ஒரு வரலாற்றை மறந்து போக. நீங்கள் இப்படியே போனால் இன்னும் 10 வருஷம் கழிச்சு மகாத்மா காந்தினா யாருன்னு நம்ம குழந்தையோ கேட்கும். அதற்குள்ள ரூபா நோட்டில் இருக்கிற மகாத்மா காந்தி படத்தையும் மோடி எடுத்துருவார். ஏற்கனவே எடுக்கணும்னு ஒரு பேச்சு வந்தது. பொது சமூகத்தில் பெரிய எதிர்ப்பு வந்த பிறகு அந்த பேச்சு நின்று போயிட்டது. எனவே நண்பர்களே, இவைகளுக்கெல்லாம் அச்சாணியாகத்தான் தலைவர் சிதம்பரம் அவர்கள் மீது இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. நீங்கள் எல்லா காங்கிரஸ் தலைவர்களுக்கும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறார்கள். காங்கிரஸோடு கூட்டணியாக இருக்கிற கட்சிகளுடைய தலைவர்களுக்கும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறார்கள். மகாராஷ்டிராவில் சரத்பவார் நம்மோடு கூட்டணி. உடனே சரத்பவாரை வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் விங்கி விசாரணைக்கு கூப்பிட்றேன்னு சொல்லி பத்திரிகையில் கசிய விடுறான். தேர்தலுக்கு முன்பு சரத்பவார் அவர்கள் வந்து மிகவும் கைதேர்ந்த அரசியல் தலைவர். உடனே அவர் சொன்னார், நீ என்ன என்னை கூப்பிடுறது, நானே என்ஃபோர்ஸ்மெண்ட் விங்க ஆஃபீஸுக்கு வரேன்னு சொல்லி கிளம்பிட்டார். அவர் கிளம்புன உடனே லட்சக்கணக்கான மக்கள் கூட திரண்டு வந்தார்கள். உடனே இவங்க சொல்லிட்டாங்க, இல்லை இல்லை உங்களை நாங்கள் இப்போ கூப்பிடல. இதுதான் பாரதிய ஜனதா, இதுதான் ஆர்எஸ்எஸ். நீங்கள் மிரளுவீர்கள் என்று சொன்னால் உங்களை மிரட்டுவார்கள். சவர்க்காரை பற்றி கூட சொன்னாங்க, சவர்க்காரை மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து விட்டு வெளியிலேயே வந்தவர். அந்தமான் சிறையிலே அவரை வைத்திருந்தார்கள். அவர் ஆங்கிலேயர்களிடம், இன்னுமே நான் வந்து சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்துக்க மாட்டேன், அரசியல் இயக்கங்களை பங்கெடுத்துக்க மாட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து விட்டு வெளியிலே வந்தவர். மகாத்மா காந்தியினுடைய கொலையை பின்னாடி இருந்து செய்தவர், கொலையாளிகளுக்கு ஆதரவாக பின்னணியில் இருந்து செய்தவர். இதெல்லாம் வரலாறு, வரலாற்றில் இவைகள்லாம் இருக்குது. இன்றைக்கி அவருக்கு வந்து மிகப்பெரிய பாரத ரத்னா கொடுப்பது என்று அந்த கட்சி முடிவு செய்திருக்கிறது என்று சொன்னால், இதைவிட வரலாற்றை திருப்பி எழுதுவதில் என்ன இருக்குது? நீங்கள் அந்த காலத்தில் சொன்னாங்க, கலியுகம் வந்தால் கொலைகாரனுக்கு மரியாதை வரும் என்று சொன்னார்கள். அது எப்போ சொன்னாங்க? 5000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனது அது. இது கலியுகம், அதனால தான் கொலைகாரர்களுக்கு பூரா இப்போ மரியாதை இருக்குது.
ராஜீவ் காந்தியை கொண்டவனுக்கும் மரியாதை இருக்கு, மகாத்மா காந்தியை கொண்டவனுக்கும் மரியாதை இருக்கு, அவனுக்காக பத்து பேர் பேசுறாங்க. அந்த இழிவான சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதற்கு அதுவும் ஒரு காரணமோ என்னவோ எனக்கு தெரியவில்லை. தோழர்களே, இன்றைக்கு தோழர் ரஞ்சன்குமார் அவர்களோ அவருடைய நண்பர்களோ ஏராளமான இளைஞர்களையும் இளம் பெண்களையும் இங்கே அழைத்து வந்திருக்கிறார்கள். இது ஒரு வகையில் மகிழ்ச்சி. உங்களுடைய சிந்தனையில் எங்களுடைய கருத்துக்கள் 1% சென்றிருந்தால் கூட இந்த சமூகத்திற்கு அது ஒரு மாற்றமாக அமையும் என்று நாங்கள் கருதுகிறோம். இங்கே எனக்கு முன்பாக பேசிய திரு வீரபாண்டியன் அவர்களும் திரு ஜவஹர்லால் அவர்களும் அற்புதமான கருத்துக்களை எடுத்து சொன்னார்கள். நீங்கள் வந்து இந்திய தேசத்தின் மீதும் இந்திய தேசியத்தின் மீதும் அவர்களுக்கு இருந்த நம்பிக்கையை அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். இதற்கு காங்கிரஸ் கட்சியும் மற்ற கட்சிகளும் எவ்வளவு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் பேசியிருக்கிறார்கள். இதை நாம் ஒரு தனி இயக்கமாக இருந்து செய்யக்கூடிய விஷயம் அல்ல இது. ஏனென்றால் இதனுடைய செய்தி பெரிய செய்தி. ஒரு கூட்டாக சேர்ந்து நின்றால்தான் இவற்றை முறியடிக்க முடியும். தனிமரம் தோப்பாகாது என்று சொல்லுவார்கள். எனவே தனிமரத்தினுடைய கதை இதிலேயே கூடாது. நாம் ஒரு தோப்பாக நின்றால்தான் எதிரிகளை வீழ்த்த முடியும். ஏனென்று சொன்னால் எதிரிகளும் பலமானவர்கள், அவர்களை குறைத்து மதிப்பிடக்கூடாது. அவர்களை முறியடிப்பதற்கு பணம் தேவையில்லை, அவர்களை முறியடிப்பதற்கு ஆள் பலம் தேவையில்லை, அவர்களை முறியடிப்பதற்கு கொள்கைதான் தேவை. சிறந்த கொள்கை நம்மிடம் இருக்கிறது. அந்த கொள்கை என்ற ஆயுதத்தை நாம் கையிலே எடுப்போம் என்று சொன்னால் எதிரிகளை எளிதாக வீழ்த்த முடியும். அதை இளைஞர்கள் தான் செய்ய முடியும். எனவே மேலும் இளைஞர்கள் இதற்கு வர வேண்டும். தலைவர் சிதம்பரம் அவர்கள் நிச்சயமாக இந்த தடைகளை தகர்த்தெறிந்து வெளியே வருவார். அவர் வந்து எனக்கு தெரியும் சிதம்பரம் அவர்கள் உறுதியானவர். ஒரு காலத்திலும் அவர் மனம் சோர்ந்து போக மாட்டார், ஒரு காலத்திலும் கூனி குறியும் போய்விட மாட்டார். தன் மீது சொல்லப்பட்டிருக்கிற குற்றங்கள் பொய்யானவை என்பதை அவர் ஏற்கனவே நிரூபித்திருக்கிறார். இந்த சமூகம் அவரை ஏற்றுக்கொள்ளும், இந்த அரசியல் உலகம் அவரை ஏற்றுக்கொள்ளும். நிச்சயமாக தலைவர் சிதம்பரம் அவர்கள் வெளியிலே வந்து மேலும் மேலும் ஆர்எஸ்எஸ் இயக்கத்திற்கு எதிரான ஒரு உணர்வை தோற்றுவிப்பார் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.